மின்னல் டிவியின் கல்விக்கூடம் நிகழ்ச்சியினூடாக மாணவர்களே இன்றும் உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சி காபூத சாதாரணதர மாணவர்களுடைய இஸ்லாம் பாடமாக அமையவிருக்கிறது. தேர்ச்சி 29, அதாவது ஒவ்வொரு வருடமும் வினாப்பத்திரங்களில் நாம் காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் விவாகரத்து முறைகள் மற்றும் இத்தாவோடு தொடர்பான தலைப்பு. எனவே இன்றைய தலைப்பு அதுவாக அமையவிருக்கிறது. அதிகமான ஆசிரியர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தலைப்பு இடம்பெறுகிறது. மாணவர்களே, இதுபோன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்காக இந்த வீடியோவை நீங்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாக இருந்தால் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துவதன் மூலமாக இதுபோன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு தொடர்ந்து வீடியோக்கு வருகின்றோம். மாணவர்களே, தரம் 11 பாடப்பரப்பில் உள்ளடங்கும் தேர்ச்சி 29 இந்த தலைப்பு இடம்பெறவிருக்கிறது. விவாகரத்து என்ற தலைப்பு முதலில் நாங்கள் நோக்கவிருக்கக்கூடிய தலைப்பு. அந்த வகையில் குடும்ப வாழ்க்கை என்பது அது ஒரு புனிதமான ஒப்பந்தமாக இஸ்லாம் கருதுகின்றது. திருமண உறவு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் திருமணத்துக்கு முன்பாக பல விடயங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது, நிபந்தனைகளாகவும் இட்டிருக்கிறது. அதாவது கணவன் மனைவி தெரிவு சம்பந்தமாக இஸ்லாம் பேசியிருக்கிறது, பெண் பார்த்தல் தொடர்பாக பேசியிருக்கிறது, ஆணை பெண் பார்ப்பது தொடர்பாக பேசியிருக்கிறது, திருமணத்துக்கு முன் கணவன் மனைவிக்கிடையில் பொருத்தப்பாட்டை அவதானிக்க சொல்லி ஒரு நிபந்தனையாக சொல்லியிருக்கிறது. இவ்வாறெல்லாம் இஸ்லாம் சொல்லியிருப்பதற்கான காரணம் குடும்ப வாழ்க்கை என்பது இடையில் அது முடிந்து போகக்கூடாது, அது நிலையானதாக இருக்க வேண்டும், அது ஒரு புனிதமான ஒப்பந்தம் என்ற அந்த அடிப்படையில் தான் இவ்வாறெல்லாம் சொல்லியிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த புனிதமான பந்தம் வேறு வழியே இல்லை, குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் அங்கு நிறைவேறவில்லை. கணவன் மனைவி குடும்பமாக வாழ்கின்றதன் பிரதானமான நோக்கம் ஒருவருக்கு மற்றவர் அமைதியளிக்கக்கூடிய இடமாக நிம்மதி தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கிறது. இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை என்பது அது நரகமாக மாறியிருக்கிறது. அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி என்பது கிடைக்கவில்லை, எதிர்பார்க்கக்கூடிய அமைதி கிடைக்கவில்லை, காலம் முழுக்க கசப்போடு வாழ வேண்டிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் வேறு வழியே இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் இந்த விவாகரத்து என்ற முறையை இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. சில சமூகங்களை பொறுத்தவரையில் இந்த விவாகரத்து என்பதற்கே இடமில்லை, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற அந்த சிந்தனையின் அடிப்படையில் விவாகரத்துக்கு இடமே இல்லை என்ற சில நிலையில் காணப்படுகிறது சில சமூகங்கள். இன்னும் சில சமூகங்களை பொறுத்தவரையில் எடுத்ததற்கெல்லாம் விவாகரத்து என்று சிறு சிறு காரணங்களுக்காக விவாகரத்தை சொல்லக்கூடிய பல சமூகங்களும் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வேறு வழியே கிடையாது என்ற சந்தர்ப்பத்தில் பல விடயங்களை சொல்லியிருக்கிறது. திருமணம், நீங்கள் விவாகரத்துக்கு செல்வதற்கு முன் உங்களுக்குள்ளாகவே நீங்கள் சீர் செய்து கொள்வதற்கு, பிரச்சனைகள் என்பது குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுவது சகஜம், அந்த பிரச்சனைகளின் போது உங்களுக்குள்ளாகவே நீங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்ற கருத்தை பல சந்தர்ப்பங்களில் ஹதீஸுகளில் குர்ஆன் வசனங்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் வேறு வழி கிடையாது என்ற சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ் அவனுக்கு மிகவுமே வெறுப்பான ஒரு ஹலாலாகத்தான் இந்த விவாகரத்தை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இன்ன அபகதல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், அல்லாஹுவுக்கு மிகவும் வெறுப்பான ஒரு ஹலால் இருக்கும் என்று சொன்னால் அது தலாக் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அபுதாவுத் கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறது. ஷைத்தான் உலகத்தில் செய்த அட்டூழியங்கள் பற்றி ஒவ்வொரு நாளும் அவன் இபிலிஸிடம் சென்று பிரஸ்தாபிக்கின்றான். இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவன் இன்று நான் இந்த குடும்பத்தை பிரித்துவிட்டேன் என்று சொன்னதும் அதனை இட்டு அந்த இபிலிஸ் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இந்த விவாகரத்து இருக்கிறது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். எனவே விவாகரத்து என்பது எந்த விதமான காரணமும் இல்லாமல், நியாயமான காரணங்கள் இல்லாமல் செய்வது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது என்பதனைத்தான் இந்த ஹதீஸுகள் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. சில விடயங்களில் எங்களுக்கு கேளிக்கை என்பது, விளையாட்டு என்பது கிடையாது. அந்த மூன்று விடயங்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒன்றுதான் நிக்காஹ்,
இரண்டாவது விவாகரத்து தலாக், மூன்றாவது ருஜா என்று சொல்வார்கள், திருப்பி மீட்டிக்கொள்வது. ஒரு பெண்ணை விவாகம் செய்வதில் விளையாட்டு கிடையாது, ஒரு பெண்ணை விவாகரத்து செய்வதில் விளையாட்டு கிடையாது, அந்த பெண்ணை விவாகரத்து செய்துவிட்டு மீண்டும் மீட்டிக்கொள்வதில் விளையாட்டு கிடையாது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த விவாகரத்து விடயத்தில் விளையாட்டு என்பது, கேளிக்கை என்பது கிடையாது என்பதனைத்தான் இந்த ஹதீஸுகள் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. எனவே மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகத்தான் இந்த விவாகரத்து என்ற விடயம் இருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக விவாகரத்து நடைபெறுவதற்கு முன் அந்த தம்பதிகள் தங்களுக்கிடையில் முடியுமான அளவு அந்த பிரச்சனையை தாமாகவே தீர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற கருத்தை தான் குர்ஆன் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அதாவது முதலாவது ஒரு பிரச்சனை வந்தபோது அந்த பிரச்சனையை பார்த்து அந்த மனைவியிலே காணப்படக்கூடிய பிரச்சனையா அப்படியாக இருந்தால் அதனை அந்த பிரச்சனையை நினைத்து அவளிடம் நிறைய நல்ல பண்புகள் இருக்கிறதே அந்த நல்ல பண்புகளை நினைத்து அவளிடம் காணப்படக்கூடிய அந்த மோசமான பண்பை மறக்க வேண்டும் என்பது இஸ்லாமியர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முதலாவது ஆலோசனை. அது முடியாமல் இருக்கிறதா? நல்ல வார்த்தைகளின் மூலமாக உணர்ச்சி உணர்வூட்டக்கூடிய உபதேசங்கள் மூலமாக அந்த மனைவியை சீர் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்ற கருத்தை இஸ்லாம் சொல்கிறது. அதுவும் சரிவரவில்லை என்று சொன்னால் படுக்கையிலிருந்து அந்த மனைவியை ஒதுக்கி வைத்தல் என்ற அந்த செயலின் மூலமாக அந்த மனைவியை திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறது. அதுவும் முடியவில்லையா? திருந்தும் வகையில் இலேசாக காயம் ஏற்படாதவாறு முகத்தை தவிர்த்து மிகவும் இலேசாக அடிக்குமாறு குர்ஆன் சொல்லுகிறது. அதுவும் பயனளிக்கவில்லை என்று சொன்னால் வேறு வழி இல்லை என்று சொன்னால் இரண்டு தரப்பிலிருந்தும், அதாவது கணவன் தரப்பிலிருந்து ஒருவர், மனைவி தரப்பிலிருந்து ஒருவர், முக்கியஸ்தர்களை அழைத்து சமரசம் பேசி அவர்களுக்கிடையில் ஒற்றுமை ஏற்படுத்தி வைக்குமாறு இஸ்லாம் சொல்லித்தருகிறது. அதுவும் பயனளிக்கவில்லை என்று சொன்னால் வேறு வழியே கிடையாது என்று சொன்னால் இந்த விவாகரத்துக்கு சொல்ல சொல்லி இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அந்த வகையில் வேறு வழி இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் முறைப்படி அவர்களை மனைவியராக வைத்துக் கொள்ளலாம், அல்லது அவர்கள் மீது யாதொரு குற்றமும் சுமத்தாமல் அழகிய முறையில் நன்றியுடன் கனிவுடன் அவர்களை விட்டுவிடலாம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லித்தருகிறது. எனவே மனைவி மீது அவாண்டங்களை சுமத்தாது, வீணான குற்றச்சாட்டுகளை சுமத்தாது, எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் சுமத்தாத அவளை அழகான முறையில் விடுவிப்பதுதான் மிகச்சிறந்தது என்ற கருத்தை குர்ஆன் சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பொதுவாக சட்ட அறிஞர்கள் விவாக விலக்கை மூன்று பிரதான பிரிவுகளாக பிரித்து நோக்குகின்றார்கள். கட்டாயமாக உங்களுக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும், முதலாவது தலாக், இரண்டாவது ஃபஸ்ஹோ, மூணாவது ஹுலோ. இன்ஷா அல்லாஹ் இதில் ஒவ்வொன்றாக நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். விவாகரத்து முறைகளில் முதலாவது வகையாகத்தான் தலாக் என்ற அந்த முறை காணப்படுகிறது. தலாக் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது இதற்கு நாங்கள் விவாக விலக்கு என்று நாங்கள் பொருள் சொல்வோம். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி மீது இருக்கக்கூடிய தலாக் உரிமைகள் மூன்று காணப்படுகிறது. அந்த மூன்று தலாக்குகளில் ஒன்றை ஒரு மனைவியை பார்த்து தல்லக் துக்கி, உன்னை நான் தலாக் கூறிவிட்டேன் என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை கூறுவதுதான் தலாக் என்று நாங்கள் சொல்வோம். இதனை வார்த்தை ஊடாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ இதனை செய்ய முடியும். இந்த விடயத்திலே நாங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல விளையாட்டு என்பது கிடையாது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலாக் சொல்லப்படக்கூடிய முறை, அது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கருத்தில் கொண்டு தலாக்கை இரண்டு வகைகளாக பொதுவாக உலமாக்கல் பிரித்திருக்கின்றார்கள். அதில் முதலாவது வகைதான் தலாக் பிதஈ என்று நாங்கள் சொல்வோம், அதாவது முறையற்ற தலாக். இரண்டாவது முறையான தலாக், தலாக் அஸ்ஸுன்னி என்று நாங்கள் சொல்வோம், முறையான தலாக். முறையற்ற தலாக், தலாக் அல் பிதஈ என்று நாங்கள் சொல்லுகின்ற போது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுவாக நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீது இருக்கக்கூடிய உரிமைகள் மூன்று தலாக்குகள். அந்த மூன்று தலாக்குகளையும் ஒரே தடவையில் தல்லக் துக்கி, தல்லக் துக்கி, தல்லக் துக்கி என்று சொல்லி மூன்று தலாக்குகளையும் ஒரே தடவையில் கூறுவது தலாக் பிதஈ எனப்படும் முதலாவது. அதேபோன்று மனைவி
சுத்தமாக இருக்கக்கூடிய காலப்பகுதியில் தலாக் சொல்ல வேண்டும். எனவே மனைவி மாதவிலக்கு உடைய காலப்பகுதியில் மனைவிக்கு தலாக் சொல்லுவது தலாக் பிதை எனப்படும். அதேபோன்று உடல் உறவு கொண்ட பிறகு மனைவிக்கு தலாக் சொல்வதும் தலாக் பிதை எனப்படும். இது முறையற்ற தலாக், இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத வகை தலாக் என்று நாங்கள் சொல்லுவோம். இதே போன்று தலாக் இரண்டாவது வகையாகத்தான் தலாக் அ சுன்னி என்று நாங்கள் சொல்வோம். தலாக் அ சுன்னி எனப்படுவது முறையான தலாக் என்று நாங்கள் சொல்வோம். இந்த முறையான தலாக்கை பொறுத்தவரையில் இது பெண் சுத்தமாக இருக்கக்கூடிய, அதாவது நாங்கள் சொல்வோம் சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு துகுர் என்று நாங்கள் சொல்வோம். இந்த துகுர் என்ற வார்த்தையை குறிக்கும். பெண் சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு தலாக்கை சொல்லுதல், இது அனுமதிக்கத்தக்க தலாக். அந்த காலத்திலே மனைவியோடு உடல் உறவு கொள்ளாத நிலையில் தலாக் சொல்வது, இது தலாக் முறையான தலாக், தலாக் சுன்னி. அதே நேரத்தில் அடுத்த சுத்தமான காலப்பகுதியில், அதாவது ஒரு தலாக் சுத்தமான காலப்பகுதியில் சொல்லி அதற்கு அடுத்த சுத்த காலப்பகுதியில் இரண்டாவது தலாக்கை சொல்லுதல், இது அனுமதிக்கத்தக்கலாம். இதே போன்று அதற்கு அடுத்த சுத்த காலப்பகுதியில் மூன்றாவது தலாக்கை சொல்வது, இது முறையான தலாக். பொதுவாக மூன்று தலாக்குகள் இருக்கிறது. சிறப்பு அவருக்கு நாங்கள் அண்மை காலங்களில் கூட அதிகமான விவாகரத்து பிரச்சனைகள் வருகின்ற போது நாங்கள் காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு உண்மை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று உரிமைகள், அதில் ஒன்றை பயன்படுத்திவிட்டு இரண்டை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் திரும்பவும் அந்த மனைவியோடு நீங்கள் சேருவதற்கு முற்பட்டால் ஒரு போதும் மூன்று தலாக் கூறிய மனைவியோடு சேருவதில் நிறைய சட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. நிறைய பேர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் மனைவியோடு சேர முடியாமல். ஏன், மனைவியை தவறுதலாக சொல்லிவிட்டேன், என் மீது தான் குற்றம் இருக்கிறது, மனைவியை தவறுதலாக நான் புரிந்து கொண்டு விட்டேன், இப்போது மனைவியோடு சேர விரும்புகிறேன், ஆனால் மூன்று தலாக் சொன்னால் மனைவியோடு சேர முடியாது. எனவே ஒரு தலாக்கை அந்த ஒரு சுத்த காலப்பகுதியில் சொல்வதோடு நிறுத்திக் கொள்வது சுபம் என்ற விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த மிக முக்கியமான ஒன்று தான், பொதுவாக இந்த துகுருடைய காலப்பகுதியில் பெண் மாதவிடாய் நீங்கிய காலப்பகுதியில் தான் தலாக் சொல்லப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த தலாக்கை பொறுத்தவரையில் இது இரண்டு பிரிவாக பிரிகிறது. முதலாவது தான் தலாக் அர் ரஜஇ என்று நாங்கள் சொல்வோம். தலாக் அர் ரஜஇ என்பது மீட்டிக்கொள்ள முடியுமானது அல்லது மீளத்தக்கது என்று நாங்கள் சொல்வோம். கட்டாயமாக இதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு எம்சிக்கு வினாவாக கூட உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம். மீட்டிக்கொள்ள முடியுமானது என்று நாங்கள் சொல்லுகின்ற போது ஒரு மனைவியை நாங்கள் தலாக் சொல்லி முதலாவது சுத்த காலப்பகுதியில் ஒரு தலாக் சொல்லி ஒரு மாதம் அப்படியே செல்கிறது, அடுத்த சுத்த காலப்பகுதியில் இரண்டாவது தலாக்கை சொல்லவும் முடியும், சொல்லாமல் விடவும் மேலும். அப்படியே இன்னொரு மாதம் செல்கிறது, அடுத்த சுத்த காலப்பகுதியில் இரண்டாவது தலாக்கை சொல்லவும் முடியும், சொல்லாமல் விடவும் முடியும். அந்த இத்தா காலம், அந்த மூன்று சுத்த காலப்பகுதிகள் முடிவதற்கு முன் அந்த மனைவியை திருப்பியும் மீட்டிக்கொள்ள முடியும். அப்படி மீட்டிக்கொள்ள முடியுமான தலாக்கை தான் நாங்கள் சொல்வோம் தலாக் ரஜாயி. எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒன்று அல்லது இரண்டு தலாக் சொல்லப்பட்டு இத்தாவுடைய காலம் முடிவதற்கு முன் அந்த மனைவியை மீட்டிக்கொள்ள முடியுமான தலாக் தலாக் ரஜாயி எனப்படும். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தான் தலாக் பாயின் என்று நாங்கள் சொல்வோம். தலாக் பாயின் எனப்படுவது தெளிவான தலாக் என்று பொருள். தெளிவான தலாக், இந்த தெளிவான தலாக் தலாக் பாயினை பொறுத்தவரையில் இரண்டாக பிரிகிறது. அதில் முதலாவது தான் உங்களுக்கு தெரியும் தலாக் பாயின் சுகோரா என்று நாங்கள் சொல்வோம். சுகோரா என்பது நீங்கள் படித்திருப்பீர்கள் ஷிர்குல் அஸ்கர், ஷிர்குல் அக்பர், இது மாதிரி சுகோரா என்பது சிறிய என்று கருத்து. தலாக் பாயின் சுகுரா எனப்படுவது தெளிவான சிறிய தலாக். அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது போல ஒரு தலாக் அல்லது இரண்டு தலாக்குகள் மட்டும் சொல்லப்பட்டு இத்தாவுடைய காலம் அப்படியே சென்று அந்த மூன்று சுத்த காலப்பகுதியும் மூன்று மாதங்கள் அளவும் முடிந்தால், இத்தாவுடைய காலப்பகுதி முடிந்து விட்டால் அது நாங்கள் சொல்வோம் தலாக் பாயின் சுகுரா, சிறிய தெளிவான தலாக். அதாவது ஒன்று அல்லது இரண்டு தலாக் சொல்லப்பட்டு இத்தாவுடைய காலம் அப்படியே சென்று முடிவடைந்தால் தலாக் பாயின் சுகுரா, சிறிய தெளிவான தலாக். அடுத்ததுதான் இப்போ இந்த விவாகரத்து பெற்ற தலாக் பாயின் சுகுரா முடிவடைந்தால் அந்த பெண்ணை இவர் மீண்டும் திருமணம் செய்து கொள்வதற்கு விரும்புகிறார்,
அப்படியாக இருந்தால் முடியும். ஆரம்பத்தில் போல திரும்பவும் அந்த பெண்ணை மகர் கொடுத்து வழியாக இன்னொருவர் இருந்து சாட்சிகளை வைத்து புதிய திருமணம் ஒன்று செய்வது போன்று அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும். ஆனால் தலாக் பாயின் குபரா, இந்த இரண்டாவது வகை பாருங்கள், தலாக் பாயின் குபரா என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மீது உள்ள உரிமை மூன்று தலாக்குகள். அந்த மூன்று தலாக்குகளும் சொல்லப்பட்டால் தலாக் பாயின் குபரா என்று நாங்கள் சொல்வோம். அந்த மூன்று தலாக்குகளும் சொல்லப்பட்டால் அந்த பெண் அந்த கணவனை விட்டும் பிரிந்து விடுவார். இப்போது அந்த பெண்ணோடு திரும்பவும் அவர் சேருவதற்கு விரும்பினால், அந்த பெண்ணோடு அந்த கணவன் மீண்டும் சேருவதற்கு விரும்புகிறார், நான் இழைத்த பெரிய ஒரு தவறு, அந்த பெண் மீது குற்றமில்லை, என்னுடைய தவறு என்று ஒரு மனிதர் நினைத்தால் அவருக்கு ஒருபோதும் சேருவதற்கு முடியாது. அந்த பெண் வேறொரு கணவனை திருமணம் செய்ய வேண்டும், அந்த கணவனோடு குடும்பமாக வாழ வேண்டும், அதன் பிறகு அவர் உண்டோ மரணிக்க வேண்டும், அல்லது அவர் தலாக் சொல்லி இந்த பெண் இத்தா காலம் முடிந்ததன் பிறகுதான் திரும்பவும் அந்த பெண்ணை புதிய திருமணம் செய்வது போன்ற வலி ஷாகித் மஹர் கொடுத்து அவர் திருமணம் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு இஸ்லாம், ஏன் இந்த குடும்ப வாழ்வு என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல, அது பெருமதியானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இஸ்லாம் இந்த அளவு கடுமையான கடினமான சட்டங்களை போட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தலாக்கினுடைய பிரதான வகைகளாக இருக்கிறது. அதே போன்று இந்த தலாக் இரண்டாவது வகைதான், இந்த தலாக்கினுடைய வகைகளில் இரண்டாவது வகையாக எங்களுக்கு நோக்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபஸ்ஹு என்று நாங்கள் சொல்வோம். ஃபஸ்ஹு என்பது ஃபஸ்ஹ என்ற சொல்லிருந்து வரும். ஃபஸ்ஹு என்பது முறித்து விடுதல் என்று பொருள்படும். முறித்து விடுதல், அதாவது குடும்ப வாழ்க்கையில், அதாவது நாங்கள் சொல்வோம் திருமண உடன்படிக்கையில் ஏற்பட்ட ஒரு கோளாறு காரணமாக திருமண உடன்படிக்கையை முறித்து விடுதலை இது குறிக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக திருமணம் செய்து முடித்திருக்கிறார்கள், பிறகு திருமணத்துக்கு பிறகுதான் தெளிவாகிறது கணவனும் மனைவியும் மகரம் கழித்து, அப்படியாக இருந்தால் திருமண வாழ்க்கை தொடர்ந்து செல்ல முடியாது. அல்லது திருமணம் செய்ததற்கு பிறகு கணவனோ மனைவியோ மதம் மாறுகிறார்கள், இந்த மதம் மாறியவரோடு வேற்று மதத்தவரோடு குடும்ப வாழ்க்கை நடத்துவது முடியாது. ஏன்னா இப்படியான ஒரு சூழ்நிலையில் காலியிட முறையிட்டு அவர்கள் பிரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஃபஸ்ஹு, முறித்தல் என்பது கருத்து. இது ஃபஸ்ஹு என்று நாங்கள் சொல்வோம். அந்த வகையில் இதே போன்று இந்த தலாக்கினுடைய இன்னொரு வகையாகத்தான் எங்களுக்கு சொல்லலாம் ஹுலு என்று நாங்கள் சொல்வோம். ஹுலு ஹுலு என்பது ஹல என்ற சொல்லிருந்து வரும். ஹல என்பது கலற்றினான் என்பது பொருள், கலெக்டர். அதாவது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியோடு வாழ்வதற்கு முடியாது என்ற சூழ்நிலையில் இஸ்லாம் தலாக்குன்னு சொல்லக்கூடிய உரிமையை கணவனுக்கு வழங்கியிருப்பது போல, ஒரு கணவனோடு மனைவிக்கு வாழ்வதற்கு முடியாது என்ற சூழ்நிலை உருவாகின்ற போது மனைவிக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைதான் நாங்கள் ஹொலு என்று நாங்கள் சொல்வோம். ஹல களைந்து விடுதல், அது அதாவது கணவனிடம் காணப்படக்கூடிய குறைபாடுகள், கணவன் மனைவிக்கு செலவுகளை கொடுக்கின்றால் இல்லை, அல்லது வணக்க வழிபாடுகளில் பொடுபோக்காக இருக்கின்றான், இஸ்லாத்தை பின்பற்றுவதில் பொடுபோக்கு இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு காரணம் அந்த மனைவிக்கு வாழ்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை. உதாரணமாக கணவன் மது பழக்கத்துக்கு ஆளாக இருக்கின்றான், அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றான், அத்தகைய கணவனோடு வாழ்வது மனைவிக்கு சாத்தியம் குறைவு. இப்படியான சூழ்நிலைகளில் மனைவிக்கு வாழ முடியாது என்ற சூழ்நிலையில் கணவனிடம் பெற்ற மகர்த்தொகையை திருப்பி கொடுத்து, அல்லது ஏதோ ஒரு வகையான தொகையை அந்த கணவனுக்கு கொடுப்பதன் மூலமாக கணவனை விடுவிக்கக்கூடிய முறையைத்தான் நாங்கள் சொல்வோம் கொலு என்று. இதனை இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இது இரண்டாவது வகையாக எங்களுக்கு சொல்ல முடியும். இதே போன்று தலாக் தொடர்பாக கணவன் பாவிக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள், தலாக் சம்பந்தமாக கணவன் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை பிரயோகங்களை அடிப்படையாக கொண்டு தலாக் இன்னும் விவாகரத்து இன்னும் பல பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அது ஒன்றுதான் லிஹார் என்று நாங்கள் சொல்வோம். லிஹார் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது இது லஹர் என்ற சொல்லிருந்து தோன்றும். லஹர் என்று சொன்னால் அரபியில் முதுகுக்கு பயன்படுத்துவார்கள், அதாவது ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒரு வழமைதான். ஒரு மனைவியோடு கணவனுக்கு வாழ்வதற்கு முடியவில்லை என்று சொன்னால் அந்த மனைவியை பார்த்து சொல்வார், அந்திக லஹரி உம்மி, உன்னுடைய முதுகு என்னுடைய தாயின் முதுகு போன்றது. இந்த வார்த்தையை வைத்து தாய், அதாவது தனக்கு திருமணம் செய்வதற்கு மகரமாக ஹராமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரை, தன்னுடைய தாயை மனைவிக்கு ஒப்பிடுவதன் மூலமாக மனைவி பிரிந்து வாழ்வதற்கு முற்படுகின்றார். எனவே இந்த
சொற்பிரயோகத்தை வைத்து இஸ்லாம் இதனை ஏற்றுக்கொள்கிறது, ஒரு விவாகரத்தாக ஏற்றுக்கொள்கிறது. எனவே மனைவியை உடல் ரீதியாக தாய்க்கு ஒப்பிடுதல், அல்லது கணவனை உடல் ரீதியாக தந்தைக்கு ஒப்பிடுதல், இப்படியான வார்த்தை பிரயோகங்களை இஸ்லாம் லிஹார் என்று கருதுகிறது. இதனை விவாகரத்து முறையாக கருதுகிறது. மீண்டும் அவர்கள் சேர விரும்பினால் அவர்களுக்கு குற்றப்பரிகாரத்தை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. அதாவது குற்றப்பரிகாரம் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது, ஒன்று, அவர் ஒரு அடிமை விடுதலை செய்ய வேண்டும். அடிமை இந்த காலத்தில் இல்லை. அப்படியாக இருந்தால் அதுவும் முடியாது என்று சொன்னால் அவர்கள் 60 நாட்கள் தொடர்ந்தும் நோன்பு நோக்க வேண்டும். அப்படியும் இல்லை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சட்டத்தை சொல்கிறது. குற்றப்பரிகாரமாக கஃபாரா என்று நாங்கள் இதற்கு சொல்வோம். அதே போன்று இரண்டாவது, அதில் இன்னொரு வகைதான் லியான் என்று சொல்லக்கூடிய முறை. லியான் என்று நாங்கள் சொல்வது சாபமிடுதல் என்று நாங்கள் சொல்வோம். அதாவது கணவன் மனைவி விபச்சாரம் செய்வதை தனது கண்களால் பார்க்கின்றான். அப்படியாக இருந்தால் அந்த கணவன் பொதுவாக விபச்சார குற்றத்துக்கு 4 சாட்சிகளை கொண்டு வந்து நிரூபிக்க வேண்டும். அப்படி 4 சாட்சிகள் கொண்டு வராவிட்டால் விபச்சார குற்றம் சுமத்தக்கூடியவர் கடும் தண்டனைக்குட்படுவார். 80 கசையடிகள் கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஆனால் மனைவி விபச்சாரம் செய்வதை கணவன் கண்டால் 4 சாட்சிகள் அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக 4 சத்தியங்களை செய்து 5வது அவர் செய்யக்கூடிய சத்தியம்தான் லியான் என்று நாங்கள் சொல்வோம். அழிவு சத்தியம், லானட் செய்கிறது. அதாவது நான் பொய்யாக இருந்து என்னுடைய மனைவி உண்மையாக இருந்தால் அல்லாஹனுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும். அதே போன்றுதான் மனைவி அவள் நிரபராதியாக இருந்தால், அவள் குற்றவாளியாக இருந்தால், தன்னை பெற்றுக்கொள்வாள், அவள் ஒரு நிரபராதியாக இருந்தால் அவள் சொல்வாள், நான் பொய்யாக இருந்து என்னுடைய கணவன் இந்த விடயத்திலே உண்மையாளாக இருந்தால் அல்லாஹனுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த லியான். அதாவது இந்த சாபமிடக்கூடிய முறையின் காரணமாக இருவரும் பிரிந்து விடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் ஒருபோதும் சேர்ந்து வாழ இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் லியான் என்று நாங்கள் சொல்வோம். இதே போன்று ஈலாவு என்று ஒன்று இருக்கிறது. அதாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து, இதன் பிறகு உன்னோடு நான் உடல் உறவு கொள்ளப் போவதில்லை என்று அந்த வார்த்தையை பிரயோகித்து, அதன் பிறகு அவர்கள் கணவனும் மனைவியாக 2 பேரும் சேர்ந்து 4 மாதங்கள் அளவு உடல் ரீதியாக ஒன்றிணையவில்லை என்று சொன்னால் 2 பேரும் பிரிந்துவிடுவார்கள். சாதாரண தலாக்குக்கு போன்று அந்த மனைவி இத்தா இருக்க வேண்டும். திரும்பவும் அவர்கள் சேர விரும்பினால் நான் ஆரம்பத்தில் கூறிய அந்த குற்றப்பரிகாரத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டம். இதனை நாங்கள் ஈலாவு என்று நாங்கள் சொல்வோம். ஆம், இது மாணவர்களே விவாகரத்துக்குரிய முக்கியமான வகைகள். இந்த விவாகரத்து வகைகள் சம்பந்தமாக கட்டாயமாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். 1, MCQ மட்டுமல்ல, பகுதி 2 வினாக்களில் கூட அதிகமாக வரக்கூடிய ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு காணப்படுகிறது. இதே போன்றுதான் இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம்தான் இத்தா என்று சொல்லக்கூடிய தலைப்பு. இத்தா என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு எதனை குறிக்கிறது? உங்களுக்கு MCQ வினாவாக கேட்க முடியும். இத்தா என்பது எண்ணுதல், கணக்கிடுதல். அதாவது தலாக் சொல்லப்பட்ட அல்லது கணவனை இழந்த ஒரு பெண் குறிப்பிட்ட கால வரையறை அளவுக்கு நாட்களை எண்ணிய வகையில் அவர் காத்திருக்க வேண்டும், பொறுத்திருக்க வேண்டும். சில விடயங்களை தவிர்ந்து அவர் பொறுத்து காத்திருக்க வேண்டும் நாட்களை எண்ணிக்கொண்டு. எனவேதான் இத்தா, கணக்கிடுதல், கணித்தல் என்ற சொற்பிரயோகம் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக இந்த இத்தாவை பொறுத்தவரையில் அதனை நிறைவேற்றுவது ஒரு வணக்கமாக இருக்கிறது. இந்த இத்தாவை நிறைவேற்றுவதற்கான பிரதானமான நோக்கம் உங்களிடம் கேட்கப்படலாம். இத்தாவின் நோக்கத்தை குறிப்பிடுக அல்லது இத்தாவினுடைய பயன்களை குறிப்பிடுக என்ற ஒரு வினா உங்களிடம் கேட்கப்படலாம். அப்படியாக இருந்தால் ஒரு இத்தா இருக்கக்கூடிய பெண் அது மூலமாக அவளுக்கு என்ன பயன் இருக்கிறது, அல்லது இத்தாவினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, முதலாவது நோக்கமாகத்தான் அல்லாஹருடைய கட்டளை. இதுதான் முதலாவது நோக்கம். அதன் பிறகுதான் மற்றதெல்லாம். எனவே அல்லாஹுவினுடைய கட்டளையை ஏற்று நிறைவேற்றுவதன் மூலமாக நிறைய கூலியை பெற்றுக்கொள்வது பிரதானமான ஒரு நோக்கமாக இத்தாவினுடைய நோக்கம் இருக்கிறது. அதே போன்று ஒரு மனைவி சாதாரணமாக கணவனை இழந்த பெண் அல்லது ஒரு தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை பொறுத்தவரையில் மானசீக ரீதியாக அவள் பாதிக்கப்பட்டிருப்பாள். இந்த நேரத்தில் இத்தா இல்லை என்று சொன்னால் இன்னொரு திருமணம் செய்து கொண்டால் நிச்சயமாக அந்த திருமணம் கூட ஒரு விவாகரத்தில் சென்று முடியும். ஏன், புதிதாக திருமணம் செய்து வரக்கூடிய கணவன் நிறைய ஆசைகளோடு எதிர்பார்ப்போடு வருவான். ஆனால் இவருடைய மனம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நிலையில் காணப்பட மாட்டாது. எனவே
இந்தா ஒரு மனைவியினுடைய உளரீதியான தாக்கங்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. எனவே உலர் தாக்கங்களில் இருந்து மீட்சி பெறுவதற்குரிய வழியாக இதா அமைகிறது. இரண்டாவது நோக்கம் அல்லது பயனாக எங்களுக்கு சொல்ல முடியும். இதே போன்றுதான் இதாவின் பிரதானமான ஒரு நோக்கம்தான் முன்னைய கணவன் மூலமாக கருவுற்றிருக்கிறாளா என்பதனை அறிந்து கொள்வதற்குரிய காலமாக இதா காலம் இருக்கிறது. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு கணவன் மூலமாக கருவுற்றிருக்கக்கூடிய அந்த நிலையை அறிவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படுகிறது. எனவே அதற்கு முன் விவாகரத்து பெற்ற உடனே அவள் திருமணம் செய்து கொண்டால் பிறக்கக்கூடிய குழந்தை முக அடையாளங்களை வைத்தான் யாருடைய பிள்ளை என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை உருவாகும். இதனால் நிறைய சிக்கல்களுக்கு உள்ளாக வேண்டிய நிலை இருக்கும். எனவே கருவுற்றிருக்கிறாரா இல்லையா, முன்னைய கணவன் மூலமாக அவள் கருவுற்றிருக்கிறாளா இல்லையா என்பதனை தெரிந்து கொள்வதற்குரிய வழியாக இந்த இதா காணப்படுகிறது. அதே போன்றுதான் கணவனை இழந்த பெண் காலம் முழுக்க துக்கம் அனுஷிப்பதா, அதுக்குரிய கால வரையறையை விதிக்க வேண்டும். எனவே கணவனை இழந்த பெண் அல்லது தலாக் சொல்லப்பட்ட பெண் அந்த துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய கால வரையறையை விதிப்பது இன்னொரு இதாவுடைய நோக்கம். 4 மாதங்கள், 10 நாட்கள் அல்லது 3 மாதங்கள் என்று குறிப்பிட்ட கால வரையறையை நியமிப்பது இன்னொரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதே போன்று முன்னைய கணவனுடைய நடவடிக்கைகளை நினைவு கூர்வது, அவருக்காக பிரார்த்தனை புரிவது, இப்படியான நோக்கங்களும் இதற்கு இருக்கலாம் என்று கருத முடியும். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட ஒரு பெண் அந்த இத்தா காலம் இருக்கின்ற போது, உதாரணமாக 4 மாதம் 10 நாட்கள் இருக்கின்ற பொழுது, அந்த காலத்திலே அவளுக்கு தனக்கு தனிமையாக தொடர்ந்தும் இருக்க முடியுமா அல்லது இன்னொரு கணவனுடைய துணை தேவைப்படுமா என்ற மறுமணம் பற்றிய தீர்க்கமான முடிவு கூறுவதற்கு இந்த இத்தா காலம் முக்கியமான ஒரு காரணமாக அமைகிறது. எனவே மறுமணம் பற்றிய தீர்க்கமான முடிவு கூறுவதற்கு இத்தா காலம் காரணமாக அமைகிறது. இது ஒரு நோக்கமாகவும் ஒரு பயனாகவும் எங்களுக்கு சொல்ல முடியும். அதே போன்றுதான் தலாக் சொல்லப்பட்ட பெண் தங்களுடைய வீட்டுக்கு இத்தாவும் இல்லாமல் சென்று விட்டால் அல்லது வேறொரு திருமணம் செய்தால் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு அந்த கணவனோடு திரும்பவும் சேர்ந்து வாழ்வதற்குரிய சந்தர்ப்பம் இல்லாமல் செல்கிறது. எனவே தலாக் ரஜஇயின் போது அந்த கணவனோடு திரும்பியும் சேர்ந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை இந்த இத்தா காலம் வழங்குகிறது. எனவே இது ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதே போன்று ஒரு பிள்ளையினுடைய பல அம்சங்களை இந்த இத்தா எங்களுக்கு பயனாக தருகிறது. உதாரணமாக வாரிசுரிமை, குழந்தைக்கு செல்ல வேண்டிய வாரிசுரிமை சம்பந்தமாக, அதே போன்று குழந்தையோடு சம்பந்தப்பட்ட பல உரிமை, தந்தை யார் என்பது சம்பந்தமான இப்படியான பல விடயங்களை இந்த இத்தா தான் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. இத்தாவின் மூலமாகத்தான் எங்களுக்கு அதனுடைய பயன் கிடைக்கிறது என்பதனை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அதே போன்று இத்தா காலம் எவ்வளவு என்ற அந்த விடயத்தை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சாதாரணமாக உங்களுக்கு எம்சிக்கு வினாவாக கூட கேட்கப்படலாம். இத்தா காலம் எவ்வளோன்னு கணவனின் மரணத்துக்காக இதா இருக்கக்கூடிய பெண், அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனை இழந்த பெண்ணை பொறுத்தவரையில் அவள் 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா அனுஷ்டிக்க வேண்டும் என்பதுதான் அல்குரானுடைய கட்டளையாக இருக்கிறது. அதே போன்று கர்ப்பிணி தாய்மார்களை பொறுத்தவரையில், அதாவது கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் கணவனை இழக்கின்றால், அப்படியாக இருந்தால் அந்த பெண்ணை பொறுத்தவரையில் அவள் அந்த குழந்தையை ஈனுகின்ற வரை, அது 1 நாளாக இருக்கலாம், 1 மாதமாக இருக்கலாம், 10 மாதங்களாக இருக்கலாம், அந்த கர்ப்பிணி அந்த குழந்தையை ஈண்டெடுக்கும் வரை அவள் இத்தா இருக்க வேண்டும் என்பது அதற்குரிய விடையாக இருக்க வேண்டும். அதே போன்று தலாக்கான இத்தாவை பொறுத்தவரையில் 3 மாத விடாய் வரும் வரையில், 3 மாத விடாய் காலம், அது 3 குருஹுகள் என்று சொல்வார்கள். அந்த குரு என்ற வார்த்தையை தான் குர்ஆன் பயன்படுத்துகிறது. 3 மாத விடாய் காலம் அல்லது 3 குருஹுகள் அவர்கள் இத்தா இருக்க வேண்டும். 3 மாதங்கள் என்பது மிகச்சரியான விடை அல்ல, பொருத்தமான விடை 3 மாதவிடாய் காலம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த காலப்பகுதியில் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் இந்த காலப்பகுதியில் அவள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான இன்னொரு விடயமாக இருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், திருமணம் முடித்து கணவனோடு உடல் ரீதியாக ஒன்றிணையாத பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இத்தா காலம் இல்லை என்பதனை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது வயதுக்கு வராத பெண்ணாக இருக்கலாம், அல்லது கணவனை திருமணம் செய்து குடும்பம் நடத்துவதற்கு முன் விவாகரத்து பெற்று சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணை பொறுத்தவரையில் இத்தா அவர்களுக்கு கிடையாது. இந்த இத்தா சந்தர்ப்பத்தில் பேண வேண்டிய சில அம்சங்களை இஸ்லாம் சொல்லித்தருகிறது. இப்படித்தான் இத்தா இருக்க வேண்டும். சமூகத்தில் பல தவறான சிந்தனைகள் இன்று காணப்பட்டாலும் கூட இஸ்லாத்துடைய வழிமுறைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொதுவாக கவலையை பிரதிபலிக்கக்கூடியதுதான் இத்தா. இத்தா என்பது என்ன, குடும்ப வாழ்க்கை என்பது லேசான ஒரு விஷயம் அல்ல, அது மிகவும் பெருமதியானது. அந்த குடும்ப வாழ்க்கையை லேசாக சிதைத்துவிட்டு செல்ல முடியும் என்பதற்கில்லை. எனவே இது கவலையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். எனவேதான் ஆடம்பரங்களை ஒரு பெண் தவிர்த்து எளிமையை பேணி, அலங்காரங்களை தவிர்த்து,
அலங்காரமான ஆடைகளை தவிர்த்து ஒப்பனை மேக்கப்பட்டு நாங்கள் சொல்வோமே ஒப்பனைகளை அவள் செய்து கொள்வதை தவிர்ந்து வாழ வேண்டும். பொதுவாக ஒப்பனைகள் செய்து கொள்வதை தவிர்ந்து வாழ்கின்ற வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு எம்சிக்யூக்காக சில நேரம் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு எஹ்தாத் என்று சொல்வார்கள். எனவே எஹ்தாத் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் எம்சிக்யூ வினாவுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் இத்தா காலத்தில் ஒப்பனைகளை தவிர்த்து வாழக்கூடிய அந்த நிலையை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல் இது. முதலாவது அவள் நடைமுறைப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதாவது கவலையை பிரதிபலிக்க செய்வதோடு ஆடம்பரங்களை முடியுமான அளவு தவிர்த்து எளிமையை பேணி நகைகள் அலங்கார ஆடைகளை அணிந்து கொள்வதனை முழுமையாக தவிர்த்து ஒப்பனைகளை மேக்கப் செய்வதனை முழுமையாக தவிர்த்து வாழ்வது மிக முக்கியமான அடிப்படை. அதே போன்றுதான் திருமண பேச்சில் ஈடுபடுவது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த இதோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான சட்டம் தான் அந்த தலாக் ரஜாயின் போது. அதாவது தலாக் சொல்லப்பட்ட பெண் இதா இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த பெண்ணை பொறுத்தவரையில் முழுமையாக தன்னை அலங்கரித்துக் கொள்ள முடியும், முழுமையாக ஆபரணங்களை அணிந்து கொள்ள முடியும், தன்னை முழுமையாக ஒப்பனை செய்து கொள்ள முடியும். தன்னுடைய கணவனுக்கு அனுதாபத்தை காட்டுவதற்காக, அதாவது கணவன் மனைவி மீது அனுதாபம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, கணவனின் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முடியுமான அளவு தன்னை அலங்கரித்து தன்னை மனம் பூசி தனக்கு ஒப்பனைகள் செய்து கொண்டு கணவனை மகிழ்விக்க முடியும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக கணவனை இழந்த பெண் அல்லது தலாக் பாயின் இடம்பெற்ற பெண்ணை பொறுத்தவரையில் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கூடாது. திருமண பேச்சில் ஈடுபடக்கூடாது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் சைகையினால் உணர்த்துவதற்கு இஸ்லாம் அனுமதியை வழங்கியிருக்கிறது. அதே போன்று ஔரத்தை மறைத்து, சாதாரண காலங்களில் இருப்பது போல ஔரத்தை மறைத்து ஏனைய காலங்களைப் போன்றுதான் அவள் இருக்க வேண்டும். வெள்ளாடைகள் அணிவது அவசியம் இல்லை, ஆனால் ஆடம்பரமற்ற ஆடைகளை அவள் அணிய வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லித்தருகிறது. தேவை இல்லாமல் வெளியில் செல்வதனை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எனவே அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு செல்ல முடியும். ஆனால் தேவை இல்லாமல் அனாவசியமாக வெளியில் சுற்றித் திரிவதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. இது இதாவின் போது பண்ண வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு வழிமுறை. அதே போன்று கணவனின் வீட்டிலே தான் பொதுவாக மனைவி இதா இருக்க வேண்டும். அது தலாக் சொல்லப்பட்ட பெண்ணாக இருக்கலாம் அல்லது கணவனை இழந்த பெண்ணாக இருக்கலாம். பொதுவாக கணவனுடைய வீட்டில்தான் இதா இருக்க வேண்டும். ஆனால் தலாக் பாயின் இடம்பெற்ற பெண்ணை பொறுத்தவரையில் அவர்கள் கணவனுடைய வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவே அதே போட்டுதான் பொதுவாக இந்த காலத்திலே தலாக் சொல்லப்பட்ட இந்த காலப்பகுதியில் இதா இருக்கின்ற அந்த பெண்ணுக்கு அவனுடைய அந்த பிள்ளைகளுக்கு கணவன் நஃபக்கா என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை செலுத்த வேண்டும். இது உங்களுக்கு எம்சிக்யூக்கு வரலாம். பொதுவாக கணவன் மனைவிக்கு வழங்கக்கூடிய இந்த இத்தா காலத்தில் வழங்கக்கூடிய தாவரிப்பு செலவைத்தான் நஃபக்கா என்ற வார்த்தை குறிக்கிறது. அதனை நீங்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆம் மாணவர்களே, இந்த பாடத்தை நீங்கள் அழகான முறையில் கற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த பாடத்திலே வரக்கூடிய அந்த சொற்பிரயோகங்கள், அரபு சொற்பிரயோகங்கள் இருக்கிறது, இது உங்களுக்கு எம்சிக்கு வினாவாக கேட்கப்பட முடியும் என்ற அந்த அடிப்படையில் இதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தலாக் அதே போன்று இத்தா. தலாக் என்று சொல்வது விவாக விடுதலை என்று சொல்வோம். இத்தா என்பது கணித்தல், கணிப்பிடுதல் என்ற சொற்குடையம் குறிக்கிறது. அதே போன்று வாஜிப் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. வாஜிப் என்று சொன்னால் அதாவது கட்டாய கடமை என்று நாங்கள் சொல்வோம். அதே போன்று ஹராம் என்ற சொற்பிரயோகம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். முபாஹ் என்ற சொற்பிரயோகம் இருக்கிறது. முபாஹ் என்று சொல்லி சொல்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கத்தக்க விடயம், அனுமதிக்கத்தக்க அந்த விடயத்துக்கு தான் முபாஹ் என்று நாங்கள் சொல்வோம். அதே போன்று ஃபஸ் ஹூ என்ற சொற்பிரயோகம் இருக்கிறது. ஃபஸ் ஹூ என்பது உங்களுக்கு தெரியும், முறித்தல், மன முறிவு என்று நாங்கள் சொல்வோம். அதாவது திருமண உடன்படிக்கையில் ஏற்பட்ட அந்த கோளாறு காரணமாக முறிக்கிறது. அதே போன்று அல் ஹுலு என்று நாங்கள் சொல்வது கலைந்து விடுதல். அதாவது கணவனிடம் காணப்படக்கூடிய கோளாறுகள் காரணமாக மனைவி தன்னுடைய அந்த அதாவது திருமண உடன்படிக்கையை கலற்றி விடுதல் தான் நாங்கள் ஹுலுன்னு நாங்கள் சொல்வோம். அதே போன்று தலாக் அல் பிதை என்று சொல்லுகிறது. தலாக் பிதை என்பது முறையற்ற தலாக் என்று நாங்கள் சொல்வோம். தலாக் அஸ் சுன்னி என்று வார்த்தை இருக்கிறது. அதாவது முறையான தலாக், அனுமதிக்கத்தக்க தலாக் நாங்கள் சொல்வோம். தலாக் ரஜஈ என்று வார்த்தை இருக்கிறது. அதாவது மீட்டிக்கொள்ள முடியுமான அல்ல மீளத்தக்க தலாக்கு நாங்கள் சொல்வோம். தலாக் அல் பாயின் என்பது தெளிவான தலாக்கு நாங்கள் சொல்வோம். அஸ் சுகுரா என்ற வார்த்தை இருக்கிறது, சிறிய என்ற கருத்து குறிக்கிறது. அல் குபுரா என்ற வார்த்தை இருக்கிறது, இது பெரிய என்று அந்த கருத்தை குறிக்கிறது. அதே போன்று அத்துஹுர் என்ற சொற்பிரகம் இருக்கிறது, சுத்தக்கால பகுதி, பெண்களுடைய அது சுத்தக்கால பகுதி என்று நாங்கள் சொல்வோம். மாதவிடாய் அல்லாத காலப்பகுதிக்கு பயன்படுத்தும்.
அதே போன்று அல் லிஹார் என்ற வார்த்தை இருக்கிறது. லிஹார் என்பது உங்களுக்கு தெரியும், உடல் ரீதியாக மனைவியை தாய் கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தை லஹர் என்ற சொல்லிருந்து, முதுகு என்ற சொல்லிருந்து வருகிறது. அதே போன்று அல் ஈலா என்ற சொற்பிரயோகம் இருக்கிறது. ஈலா என்பது சத்தியம் செய்தல் என்ற கருத்தை குறிக்கிறது. அதே போன்று அல்யான் என்ற சொற்பிரோகம் இருக்கிறது, சாபமிடுதல் என்ற சொற்பிரோகம். அதே போன்று அல் எஹ்தாத், அதாவது ஒப்பனைகளை தவிர்த்து வாழக்கூடிய மனைவி இதா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை எஹ்தாத் என்று சொல்லக்கூடிய சொற்பிரோகம், இதனை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போன்று நஃபகா என்ற சொற்பிரோகம் இருக்கிறது, கணவன் மனைவிக்கு வழங்கக்கூடிய தாவரப்பு செலவை இது குறிக்கிறது. இந்த வார்த்தைகள் பொதுவாக உங்களுடைய பாடப்புத்தகத்தில் காணப்படக்கூடிய எம்சிக்கு வினாவாக கேட்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. எனவே மாணவர்களே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்ற அந்த பூர்ணமான எதிர்பார்க்கையோடு இதனை நீங்கள் மற்றவர்களும் பயன்பெறுவதற்காக ஷேர் செய்யுங்கள், இதனை கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு தேவையான பாடங்களை நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நாங்கள் வழங்குவதற்கு காத்திருக்கிறோம். இந்த கொரோனா இந்த பிரச்சனையின் காரணமாக வீடுகளில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் இந்த வீடியோ பயனளிக்கும் என்ற அந்த பூர்ணமான எதிர்பார்க்கையோடு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும். நான் ஷேக் எம் எஸ் ரியாஸ் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.